ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபுட் ரிவ்யூ. அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபன் வில்லே போகிறோம், பார்வா வில்லேஜ்க்கு. ஓகே, வாங்க. இது வக்ரால இருக்க மாப்பிள்ளை விலாஸ் ஹோட்டல் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் லன்ச்சு சாப்பிட. ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு லன்ச்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். மீல்ஸு, பிரியாணி, அப்புறம் நம்ம சைட் டிஷ்ஷஸ் இன்னும் நான் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆமாம், நான் சாப்பிட்றதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த சரிங்களா, அது உள்ளே வந்த நல்ல ஒரு ஆம்பியன்ஸு பாருங்கள். அந்த மாப்பிள்ளை விருந்துக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து அந்த இது செட்டப்லாம் வச்சுருக்காங்க, பேருக்கு ஏற்ற மாதிரியே. சரிங்களா, ஸோ இது ஃபேமிலி செக்ஷன் வந்து மேலே, ஆக்சுவலாக மேலே தான் போகணும் நம்ம. பாருங்கள் நல்லா வச்சுருக்காங்க பாரு. இதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபேமிலி ஆக்சுவலாக. ஸோ ஒரு டீசென்டான செட்டப். நாங்கள் சாட்டர்டே போனதுனால கொஞ்சம் கூட்டம்லாம் கம்மியாக இருந்தது, பட் யூஸ்வலாக ஃப்ரைடேஸில் மற்ற டைம்லாம் உங்களுக்கு நல்ல கூட்டம் இருக்கும். அத்தன்டிக்காக நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா வக்கரால் நீங்கள் இந்த ரெசார்ட்டை, சாரி இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம என்னென்ன ஃபுட்டு இது பண்ணுறோன்றது இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் வாங்கினது ஒரு சிக்கன் மீல்ஸு, அது கூட என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ப்ரெட் அல்வா ஒன்று கொடுத்தாங்க, கூடவே சிக்கன் குழம்பு ஒன்று, அப்புறம் பொரியல். அது நார்மல் பொரியல். சிக்கன் குழம்பு செம ஸ்பைசி அண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பாருங்கள் நான் சொன்ன மாரி அந்த சைட் டிஷ்ஷஸ் இது லாஸ்ட்டு தான் அந்த கே இந்த ப்ரெட் அல்வா நல்லா பண்ணியிருந்தாங்க. அது அப்புறம் அந்த சீரக சம்பாவில் செஞ்ச ஒரு மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, அதுவும் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு நம்ம இப்போது ஃபன்வில்லே வந்துட்டோம். ஃபன்வில்லே பார்வா வில்லேஜ். அமௌண்ட்டுக்கு நான் வந்து 130 ரியால் கொடுத்து வாங்கினேன். அதில் 15 கேம்ஸ் ஃப்ரீ, அதாவது எல்லாமே கேம்ஸ் வந்து 1 x கேம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில கேம்ஸ் சைல்டு கேம்ஸ்லாம் வந்து 1/2 x கேம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். நீங்கள் கார்டு ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு கார்டுலேருந்து அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இதில் வந்து 15 கேம்ஸ் கொடுத்துருவாங்க. சில கேம்ஸ்லாம் வந்து ஆஃப் சார்ஜஸ், இப்போ அதாவது 15 கேம்ஸ்னால் சரி ஆஃப் சார்ஜஸ்லாம் நீங்கள் போகும்போது 2 கேம்ஸ் வந்து 1 point மாரி வரும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இது. ரொம்ப பெருசு இல்லை, சின்ன இடம்தான், கேம்ஸ் ரொம்ப கிடையாது. ஸோ உங்களுக்கு 130 ரியால் அதுக்கேற்ற மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. 200 ரியால், 500 ரியால் அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு விளையாட ஆரம்பிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ், டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். சில கேம்ஸ் வந்து டிக்கெட்ஸ் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிக்கெட்ஸ்லாம் நம்ம கொடுத்து அந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் கவுண்டரில் வந்து ஏதோ ஒரு பொம்மை, டால், டாய்ஸ் ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சரிங்களா, இது பாருங்கள் வீடியோ கேம்ஸ், கார், மோட்டர்ஸ், பைக், சிமுலேட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ கிட்ஸு வந்து கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள், டீசெண்டான ஒரு இடம்.